டூ பிகின்ஸ் இன் கோஆப்ரேஷன். இன்னைக்கு வீடியோவில் அவுட் ப்ரைசிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலையை 100 ரூபான்னு போடுறதுக்கு பதிலாக 99 ரூபா 95 காசு, இல்லை 99 ரூபா, இல்லை 99 ரூபா 99 பைசா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் தான் அவுட் ப்ரைசிங் சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி விலை வைக்கிறாங்க? சில ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 99 ரூபா 99 பைசா அப்படின்னு சொல்லும்போது இதை சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? 100 ரூபான்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ஒரு முக்கியமான காரணம். யாராவது உங்ககிட்ட திடீர்னு அந்த பொருளோட விலை என்னன்னு கேட்டால் 99 ரூபான்னு சொல்லுவீங்க தவிர 100 ரூபான்னு சொல்ல மாட்டீங்க. 100 ரூபான்னு சொல்லும்போது அந்த பொருளோட விலை வந்து உங்களுக்கு அதிகமாக தோணலாம். ஆனால் 99 ரூபான்னு சொல்லும்போது அந்த விலையோட மதிப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியும். அதனாலேயே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டர்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு ஸ்டடியிலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணாங்க நியூசிலாண்டில். அந்த நியூசிலாண்டில் பண்ண ஸ்டடியில் என்ன பண்ணாங்கன்னா 860 அட்வர்டைஸ்மெண்ட்ஸை எடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த 9 முடிகிறது, 5 முடிகிறது, இல்லை 0 முடிகிறது, இதை வந்து ஃபுல்லாக அசஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா எப்படியெல்லாம் இந்த ப்ரைஸ்லாம் எண்ட் ஆகுது, என்ன நம்பரில் வந்து முடியுது அப்படிங்கிறத ஃபுல்லாக அசஸ் பண்ணாங்க. அதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60% பொருளோட விலை வந்து 9 முடியுது. அப்போ 99 ரூபா 99 பைசா அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி 5 முடிஞ்சது வந்து கிட்டத்தட்ட 30%, 0 முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7%. இன் டோட்டல் 9, 5, 0 இந்த 3 முடிகிற பொருளோட வெட்கள் விலையெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 97% பொருளோட விலை வந்து இந்த 3 டிஜிட்டில் முடிஞ்சிடும். இதன் மூலம் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன ரீசன் பார்த்தோம், நம்ம இந்த பொருளோட விலையை வந்து ஞாபகப்படுத்திக்க முடியாது, அது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனாலேயே இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்னொரு விதமாக பார்த்தோன்னா, ஒரு சின்ன ரிசர்ச்சில் 1989 ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணாங்க. அந்த ரிசர்ச் ஸ்டடியில் ஒரு பொருளோட விலையை கொடுக்குறாங்க, அது சில டைம் 9 இல்லை 5 முடியுது, அதாவது 99 ரூபா 95 காசு, இல்லை 99 ரூபா 90 காசு அந்த மாதிரி முடியுது. இன்னொரு சமயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அது 20 ரூபா 30 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஹோல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 2 நாள் கழித்து அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் திரும்பி வர சொல்கிறாங்க, அதாவது அந்த ரிசர்ச் ஸ்டடியில் வந்து அவங்களை கூப்பிட்டுப்பாங்களே அவங்களெல்லாம் திரும்பி வர சொல்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த பொருளோட விலை இப்போ ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ரொம்ப குறைஞ்சபட்சமான பேர் தான் வந்து அந்த பொருளோட விலையை ஞாபகம் வச்சுருக்க முடிஞ்சு. அது எந்த தருணத்தில் நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொருளோட விலை 9, 5 அந்த மாதிரி ஆட் ப்ரைசிங்கில் முடிஞ்சது மட்டும்தான் ஞாபகம், அந்த மாதிரியான பொருட்களோட விலை தான் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ஹோல் ப்ரைஸாக, அது 20 ரூபா 30 ரூபான்னு அப்படின்னு இருக்கும்போது அவங்களால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சு. ஏன் இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இந்தியாவிலையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சில டைம் பாட்டா ஷோரூம் போனோம்னா 99 ரூபா 95 காசு அப்படிங்கிறது தான் நார்மலான ஒரு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். பாட்டா இந்தியன் கம்பெனி இல்லைனாலும் அண்டு நமக்கு வந்து இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப அதிகபட்சமாக அறிமுகப்படுத்தினது அந்த கம்பெனி தான். இந்த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை நார்மலான ஸ்டோர்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க, ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். ஒன்று வந்து 99 ரூபா 95 காசுன்னு வைக்கும்போது இந்த சில்லறையை வந்து சரியாக திருப்பி கொடுக்க முடியாது. முக்கியமாக 50 காசு கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம 50 காசு தான் இப்போது ரொம்ப வேலிடான ஒரு காசு. 50 காசு கீழே எதையுமே வந்து வேலிடாக நம்ம பார்க்குறதில்ல. அதனால் அந்த நாணயத்தோட மதிப்பை இழந்து போயிடுச்சு. இப்போ 50 காசு கீழே நம்ம வைக்கிறது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயமும் இல்லை, அது அப்படி வைக்கிறது எத்திக்கலாகவும் எனக்கு தோணலை. அப்போ பிஸ்னஸ் ஹவுஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 99 ரூபான்னு ப்ரைஸ் வைக்கலாம், இல்லை 99 ரூபா 50 காசுன்னு ப்ரைஸ் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது நம்ம ஆட் ப்ரைஸிங்கை ஃபாலோ பண்ணிடுறோம், அதே மாதிரி எத்திக்கலாகவும் நம்ம வந்து அந்த சில்லறை திருப்பி கொடுக்க முடியும். இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்படி நம்ம ஆட் ப்ரைஸிங் வைக்கும் போது நம்ம அந்த சில்லறையை சரியாக கொடுக்குறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை வந்து நானே பட்டேக்கரோட படத்தில் வந்து தெளிவாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில்லறையான கொடுக்கறதுக்கு பதிலாக நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த சாக்லேட்ஸ்லாம் கொண்டு போய் அவர் கொடுத்து எனக்கு பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அண்ட் இது வந்து கஸ்டமர் மத்தியில் வந்து உங்கள் பிராண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து குறைக்கும். அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த மாதிரி 99 ரூபா 99 ரூபா 95 ரூபா அப்படின்னு ப்ரைஸ் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிராண்டோட வேல்யூவும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உப்தால் தலோக்கே அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அண்ட் அவரோட ப்ரைஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் அவர் தெளிவாக இந்த ப்ரைஸ் எண்டிங்ஸ், அதாவது 9 பைசா
பத்து பைசா அப்படின்னு முடியுது இல்லைங்களா, அந்த ஜீரோவில் முடியுது, ஒன்பதில் முடிகிற ப்ரைசிங்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்து அவர் ரிசர்ச் பண்ணி அவர் ஒரு டெம்ப்ளேட் பண்ணி கொடுத்தாரு. அந்த டெம்ப்ளேட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 950 அப்படிங்கிற ஒரு முடிகிற பொருட்களுடைய விலைகள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து சீப்பான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இன்கேஸ் அந்த ப்ரைஸ் எண்டிங்ஸ் வந்து 2, 3, 4 இல்லை 6, 7, 8 இந்த மாதிரி முடிஞ்சுன்னா அந்த ப்ரைஸ்க்கு வந்து வேல்யூ அதிகம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது யார் நினைக்கிறாங்க அப்படின்னா மக்கள் தான் நினைக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு துணுக்கோடு நம்ம பார்த்தோம் கடைசியாக. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதா வேணாமாங்கிறத நம்மளோட பிஸ்னஸ் தான் முடிவு பண்ணணும். அண்ட் நிறைய சமயத்தில் பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலங்க. ஆனால் பிராண்ட் வேல்யூவை நீங்கள் அதிகமாக கீப் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் எண்டிங்ஸை வந்து 2, 3, 4 அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 7, 8 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.